ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அக்ஷு படம்னு உங்கள் கிருஷ்ணன். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தோன்னா முக்கியமாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ முக்கிய நடப்பு நிகழ்வுகள் ஒரு சில இதில் நான் வந்து பின்னாடி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுருந்தேன். ஸோ அது வந்து எந்த ஒரு பாட்டில் இணைக்கிறது அப்படிங்கிறது தெரியாமல் ஒரு சில இது ஒரு 10 இது வந்து பார்த்தோன்னா அந்த மாதிரி மிஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதுதான் வந்து ஒன்று ஒன்று உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ ரொம்ப சிரமமாக கொடுக்க மாட்டேன், கொஞ்சம் ஈஸியாக தான் கொடுப்பேன். ஸோ இங்கே பாருங்கள், கருந்துளை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிளாக் ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து படம் பிடிச்சி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நியூஸ் மாதிரி இது வந்துச்சு. ஸோ அந்த கருந்துளைக்கு பேர் என்ன பேர் வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா போவேஹி அப்படிங்கிறது தான் அதோட பேர். ஓகே, வேணது போவேஹி. ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுங்க, ஒவ்வொரு வேர்டும் அதை படிச்சு மட்டும் பாருங்க போதுமானது. கண்டிப்பாக அங்கே ஆப்ஷன் பார்க்குற பிசி அடிச்சிடலாம். ஸோ இந்த போவேஹி கொண்டான இது வந்து என்ன சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹவாய் சொல். ஓகேங்களா? இதுக்கு என்ன பொருள் பார்த்தீங்கன்னா முடிவற்ற படைப்பின் உருவாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, என்னது முடிவற்ற படைப்பின் உருவாக்கம். ஸோ இந்த பிளாக் ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டெலஸ்கோப் வந்து இதை ஃபோட்டோ எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஈவன் ஹரிசான் டெலஸ்கோப். ஓகேவா? என்னது த ஈவன் ஹரிசான் டெலஸ்கோப்னு சொல்லக்கூடிய இஹெச்டி. ஓகேவா? ஸோ இதை கூட ஒரு கொஸ்டினை கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கருந்துளை வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்னதுன்னா சாகிட்டேரியஸ். ஓகேவா? ஸோ இதை பார்த்துங்க, நல்லா பார்த்துங்க, இந்த பாக்ஸ் பண்ணியிருக்கிறது சாகிட்டேரியஸ் ஏ ஸ்டார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெசியர் 87 கேலக்சி, அதாவது M87 சொல்லுவாங்க. ஓகேங்களா? என்னது M87. ஸோ இதுக்குள்ளே இருக்க பாருங்க ப்ராக்கெட்டில், இது வந்து பார்த்தீங்கன்னா பூமியிலிருந்து 26,000 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னது சாகிட்டேரியஸ் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் M87ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 55 மில்லியன் தூரத்தில் வந்து இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டு ஜஸ்ட் ஓரலாக பார்த்துங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சாகிட்டேரியஸ் M87 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கருந்துளை வந்து பார்த்தீங்கன்னா ஐன்ஸ்டீனுடைய தத்துவத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிரூபிக்கிறதுக்கு ஒரு இதுவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கருந்துளை வந்து பார்த்தீங்கன்னா ஐன்ஸ்டீனுடைய தத்துவத்தை நிரூபிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தம் மூணு இதில் ரொம்ப முக்கியம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த போவகி அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் கருந்துளைக்கு. அதுக்கப்புறம் என்ன டெலஸ்கோப் அப்படிங்கிறது த ஈவன் ஹரிசான் டெலஸ்கோப். ஓகே, இஹெச்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நல்லா பார்த்துங்க. அதுக்கப்புறம் ரெண்டு கருந்துளைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று M87 மெசியர் 87 கேலக்சி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சாகிட்டேரியஸ் ஏ ஸ்டார். ஓகேவா? ஸோ இந்த மூணு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் கேட்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 அதிகம். ஓகேவா? ஸோ இதை நோட் பண்ணிங்க. மீண்டும் அடுத்த ஒரு தகவலோடு சந்திக்கலாம். இது கிஷோபடம் கிருஷ்ணன். தேங்க்யூ.